அன்வெஜா? ஆமா. அதனால பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கிறிஸ்மஸ் ஆர்டர் வந்து போயிட்டு இருக்கு. அதனால முறுக்கு மாவு அதிர்சமாவு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். முதல் வந்து ஷாம்பு காய்ச்சறதுக்காக அடுப்புல வச்சு கொதிக்க வச்சுட்டு இருக்கிறோம். இங்க வந்து பேக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. தம்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட ரொட்டீன் வேலை ஃபுல்லாவே அப்படியே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. குப்புற உழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. வணக்கம் வணக்கம். இந்த பொம்மை தான் அது. ரொம்ப நேரம் அது பாத்துக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இந்த கையை இப்படி இப்படி பண்ணுவான். கலர் வேற லெவல்ல இருக்குது பாருங்களா. அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு முதல் வந்து ஷாம்பு காய்ச்சறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிட்ருக்குறோம். இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்காத தொட்டு வெளியில் வச்சா நமக்கு வந்து கெட்டு போயிடும். அதனால் ஒரு 4-5 நாள் தான் வெளியில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப வந்து முடி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் இந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டிஷ்னர் எதுவுமே போடாமல் முடி வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நுரைக்கிறது பார்த்திங்கன்னா இது கம்மியாக தான் நுரைக்கும். ரொம்ப நுரைக்காது. நமக்கு ஷாம்பு போடுற அளவுக்கு நுரைக்காது இது. நீங்கள் யாராவது இந்த ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே போய் வந்து சமைக்கணும். இப்போ கிறிஸ்மஸ் ஆர்டர் வந்து போயிட்டுருக்கு. அதனால் முறுக்கு மாவு அதிர்ச மாவு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே வந்து பேக்கிங் வந்து போயிட்டுருக்கு. பேக் பண்ண எல்லாத்தையும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிட்ருக்கோம். ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிட்ருக்கோம். இங்கே வந்து நமக்கு ஆயிலுமே கிடைக்குது. இங்கே ஆயில் இருக்குது பாருங்கள் பாருங்கள். ஹேர் ஆயிலுமே கிடைக்குது. நீங்கள் யாரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த மசாலா வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டு வெப்சைட்டில் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 நாள் சென்னைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா 2-3 நாளில் வந்துடும். மதுரை, தஞ்சாவூர் அந்த மாதிரினா 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி, அப்புறம் பெங்களூர், ஹைதராபாத்து, இது எல்லாமே வந்து பாம்பே, இதெல்லாமே பார்த்திங்கன்னா 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வந்து கையில் கிடச்சிரும். இப்போ மழை இருக்கிற தொட்டு ஆர்டர் எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க கொரியரில் எல்லாமே. அதனால் முன்ன பின்ன வரும். நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிங்கனாலே நிறைய வந்து ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆர்டர் போட்டுக்கலாம். நான் சூப்பராக இந்த மழைக்கு அப்புறம் ரோடு வந்து போடுறாங்க பாருங்கள். நேற்று டக்குன்னு காலையில் நாங்கள் வெளில போகும்போது ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது ரோடு போட்டு நிறவியே நிறவிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹைவேயில் பார்த்திங்கன்னா லைட்டு சூப்பராக எல்லா லைட்டும் போட்டாங்க. அந்த லைட் எரிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா ரோடுமே ஜகஜோதியாக இருந்தது. ஆஹா, ஒரு கல்யாண சத்திரம் இருக்கிற மாதிரி, ஒரு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஹைவேஸ் வந்துடுற ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சிம்மா வர உள்ளே ஓடிட்டுருக்கான் பாருங்கள். இப்போ தம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ரொட்டீன் வேலை ஃபுல்லாகவே அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, மாறி போயிடுச்சு. என்னன்னு கேட்குறீங்க, நான் காலையில் எழுந்திரிச்சா மேலே வந்து கார்டன் போவேன். கார்டன் போயிட்டு என்னென்ன வேலை இருக்குது என்ன எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்குவேன். அதுங்காட்டியே வரலட்சுமி கீழே டீ காஃபி போட்டு வச்சிடும். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை ஆரம்பிப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறாரு, பாலை குடிச்சிட்டு படுத்துடுறாரு. மறுபடியும் 6 மணிக்கு எழுந்திரிச்சு எந்திரிச்சோன்னா அவரோட பேசணும் அப்படின்றாரு. அதனால் அவர்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே உட்காந்துட்ருப்பேன். வரலட்சுமி வந்து டீ காஃபி போட்டு கொடுக்கும். டீ காஃபி போட்டு குடித்த உடனே என்ன வேலை நடக்கும், இவர் எழுந்துருவார். பேசிகிட்டு இருக்கிறோம் இவர் கூட, நம்ம அங்கே நின்று நான் பேசிகிட்டு இருப்பேன், அதெல்லாம் வேண்டாமா, பக்கத்தில் ஆன்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இங்கே வந்து உட்காரணும், இப்படி சுற்றி ஆளுங்க உட்காரணும். இவருக்கு சுற்றி ஆளுங்க உட்காந்தா தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ குப்புற உழ ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ தான் ஒரு 2 நாளாக அதுக்கு வேற கை வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகு விடுறாரு. நைட்லயும் தூங்க விட மாட்டேறாரு. இப்பெல்லாம் நைட் எல்லாம் பேசணும்ன்றான். 1:30 கரெக்டா வந்து சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா 4 மணிக்கு தூங்குவாரு. 4 to 8 அவரோட டைம். 8 மணிக்கு மறுபடியும் முடிச்சாரு அப்படின்னாக்கா மாலை குடிச்சிட்டு மறுபடியும் 9 மணிக்கு தூங்குவாரு. 9 மணிக்கு எழுந்தாருன்னா
ஒன்றரை மணிக்கு தான் தூங்குவார். அது வரைக்கும் ரெண்டு மணி வரையும் ஓட்டு ஓட்டுனு ஓட்டினா வண்டிய நான் வேற சளி பிடிச்சிருக்கேன்னு மாத்திரை போட்டேன், தூக்கமா வருது. இப்படி தூங்கிக்கினே நான் ஃபர்ஸ்ட் தூங்குறேன், இவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி நாங்க எல்லாம் கண்ணு சொக்குது, அவன் முட்டை முட்டை முடிச்சுட்டு பாத்துன்னு இருக்கா. யோகனுப்பா, யோகன் செல்லா கூப்பிடுறாங்க, யோகன் அப்பா கூப்பிடுறாங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா, வணக்கம் சொல்லுங்க. நாங்க இப்பவே சொல்லி கொடுத்துட்டோம் தம்பிக்கு, ஸ்ரீதா சொல்லி கொடுத்துருமா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் யோகன் செல்லா, வணக்கம் வணக்கம். கொண்டு வாங்க, கைய கொண்டு வாங்க. வணக்கம் வணக்கம். எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். வணக்கம் ஒரு பொம்மை வாழைமீன் குழம்பு. இதுல வந்து பச்சை மிளகா வந்து 6 பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு பீஸு, 200 கிராம் நம்ம வந்து சின்ன வெங்காயம், இதில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா காயட்டும். இதனால் இது மண் சட்டின்னு நினைக்காதீங்க. இது வந்து என்ன தெரியுமா, இது அந்த பிளாக் மெட்டீரியலில் அந்த தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒன்று வாழை மீனை தான் வந்து காய வச்சு வாழை கருவாடை ஆக்கிடுவாங்க. ஆமாம், இது சீசன்னா கொஞ்சம் வெயில் காஞ்சா நம்மளும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், உப்பெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட தான் வந்து அந்த பாருங்க ஒரு டீஹைட்ரேட்டர், அது வெந்து போயிடும். கைஸ் இது வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இது வந்து அகாராவுடைய பிராண்ட், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, சோ இது வந்து நமக்கு இதுக்கு ரிவ்யூ தான் வந்தது, ஆனா வந்து வேற லெவல்ல யூஸ் ஆகுது. இஞ்சி பூண்டெல்லாம் காய் இப்போ வீட்டுக்கு யூஸ் ஆகும், நீங்க வீட்டுல 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுருவோம். இது வந்து ஆறட்டும், ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். சும்மா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணணும் ஒரு நாள், அதெல்லாம் வந்து தனி இதுவாக தான் நம்ம பண்ணணும். உள்ளுக்குள்ளாரெலாம் க்ளீன் பண்ணாமலே இருக்குது, அதனால ஓரளவுக்கு நல்லா தான் அடுக்கி வச்சிருக்கோம். நல்லா வந்து ஒரு 10 ஒரு 15 பல்லு முந்திரி, அதாவது பத்தையாக இருக்கிறத முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் வறுபட்டவுடனே இதில் ஒரு முழு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சரிமாச்சு, அதனால் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மணி ஆயிடுச்சு, காலையிலேருந்து வேலை. அம்மாவுக்கு மாலை கார்டன் போனாங்க, சில வேலை போய் ஒரு 2-3 வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்தேன். கீழே ஷாம்பு காசுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்தேன். தம்பியை குளிக்க வைக்கலான்னு பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் ஒரு 2 மணிக்கு மேலே குளிக்க வைக்கலான்ட்டு
நல்லா சுடுதண்ணி இருந்தால் இப்போது மூணாவது மாதமே நாங்கள் வந்து ரெண்டு வேளை தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். பனிக்காலமாக இருக்கவும் நான் வந்து ஒரு வேளை தான் குழந்தைக்கு தண்ணி ஊற்றுறேன். அடுத்து இதை முடிச்சுட்டு வந்து கீழே போனோம். கீழே போயிட்டு அதிரசமாக வந்து ரெடி பண்ணோம். கொத்தமல்லி வதக்கி வச்சிருந்தீங்களா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு, இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதை இந்த அளவுக்கு அரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். வாழை மீன் குழம்பு, அப்புறம் அந்த மீன் வந்து கிழங்கா மீன் இருக்குப்பா, கிழங்கா மீனில் சீலா மீன் இருக்கு, அது வந்து தொக்கு வைக்க போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த முந்திரியெல்லாம் வந்து இந்த மாதிரி வறுபட்டுருணும். இந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் இதையும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த கடாயில் வந்து நம்ம அந்த மீன் குழம்பு மீன் தொக்கு வச்சுக்கலாம். என்ன சொன்னேன், பேரை மறந்துட்டேன். கிழங்கா மீன் ஏதோ சொன்னீங்க. கிழங்கா மீன், இந்த முந்திரி இதுவே எல்லாமே ஒரே மீனுக்கு தான். இந்த மீனுக்கு தான் இந்த இது வாயுயோ மூடிக்கிற வந்துச்சு போட்டிருக்கோம். அதனால வெறும் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டா போதும். இது வந்து ஒரு 1.5 கிலோ வாழை மீனுக்கு எண்ணெயை ஊத்தி வச்சிடறேன்ப்பா. நிறைய ஊத்திடுச்சு குழம்பு தாளிக்கும் போது ஊற்றிடுச்சு மொத்தம். இது ஃபஸ்ட்டு ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, இப்போ நம்மகிட்ட வந்துருச்சு. நீங்கள் ஆர்டர் போடுறவங்க போட்டுக்கலாம். இது வந்து மீன் தொக்கு சொன்னல்லப்பா, அதுக்கு வந்து ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1.5 ஸ்பூன், மிளகு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன், தனியா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த மிளகாய் காஷ்மீர் மிளகாய் 1-8, அதுக்கப்புறம் பாருங்க கண்ணாடி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தெரியும் நல்லா. நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் வந்து பூண்டு வந்து 20 பல், அதுக்கப்புறம் இஞ்சி வந்து 1 பீஸு. தேங்காய் முந்திரி அரைக்கிறதுலையே நம்ம வந்து 3 லெமன் வந்து நான் புழிஞ்சி வச்சுருக்கேன், அதையுமே அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் முந்திரி இதெல்லாம் இதில் ஊற்றிடுவோம். தண்ணி வந்து தேவையான அளவு. இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல் மீன் டைம்லேயே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க அம்மா. அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரிங்களாம்மா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இது இந்த மாதிரி தான் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மசாலா வந்து நம்ம மீன் தொக்குக்கு இது அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுருவோம். பாருங்கள், இந்த குழம்பு வந்து நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும், தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா வந்து கொதிக்கணும், ஹையில் வச்சுருவோம், நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் போட்டு மீன் குழம்பாம்மா? மீன் தொக்கா மீன், அதை அந்த இப்போ நெத்திலி மீன், சரி நெத்திலின்ற பாரு, வாழை மீன், வவ்வாலா வாழையா? வாழை மீன்ப்பா. ஆஹா, வாழை மீன் குழம்புக்கு மாங்காவை பார்த்தோம்னா ரொம்ப பெருசு பெருசாக போடணும், இப்படி மெலிசாக போடணும். மாங்காய் வந்து இது ஒரே ஒரு மாங்காய் எங்கேயோ இருந்தது. ஆக்சுவலி ஏதோ வேறு ஏதோ வாங்க போனேன், வேறு ஏதோ ரெசிபி பண்ணுறதுக்கு வாங்க போனேன், அப்போ வந்து இந்த மாங்காய் கிடச்சிது. மிளகாய் தடவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்த மசாலாவை அரைச்சிட்டேன். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்க. ஐயோ, இதை நான் புளி எடுக்க, நிறைய புளி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக, அதாவது ஒரு பெரிய கோழி உருண்ட அளவுக்கு புளி. அப்படியே இன்னும் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். சோம்பு வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இல்லை அப்படியே மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் உப்பு கல்லுப்பு வந்து தேவையான அளவு. நான் வந்து இது 1 கிலோ மீன், அதனால் 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த அளவு பொறுத்துனா நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். இது வந்து நல்லா வதங்கட்டும். மீன் போட்டால் தான் இன்னும் நல்லா வாசனை வரும் போல. ஆமாம், பார்க்கும் போது நல்லா இருக்கு, மீன் குருமா மாதிரி. இப்படி இதில் வந்து வாழை மீன்,
வாழை மீன் போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதாக வெட்டி வச்ச மாங்காவை கொஞ்சம் மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வந்து 5 தக்காளி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் 5 தக்காளி போட்டுக்கோங்க. 1 கிலோ மீனாக இருந்தால் இல்லை 1/2 கிலோ மீனாக இருந்தால் 3 தக்காளி 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் தக்காளியும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து இதில் ஊற்றிடுவோம். அப்புறம் அந்த மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து அப்படியே கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சிட வேண்டியது. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மாங்காய் போட்ட மீன் இன்னைக்கு வாழை மீன், வாழை மீன். அப்புறம் அங்கே என்ன இது? அதான் கிழங்கா மீன், கிழங்கா மீன் தொக்கு. இது வந்து கொஞ்சம் அந்த மசாலா வடை போகணும், அதனால் மூடி வச்சிடலாம். ஓகே. பாருங்க, கொதிச்சு மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ சீலா மீன் வந்து இதில் போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா கறி தொக்கு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. மீன் கறி தொக்கு. அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் இருக்குது. இப்படி மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் இருக்கணும். ஒரு சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷமாவது இருக்கணும். உங்களுக்கு மீன் உடையெல்லாம் செய்யாது. நல்லா வந்து இப்படி கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டு அவ்வளோதான். நேற்று வச்ச ரசம் அது கொஞ்சம் இருந்தது, அதே நாங்கள் சூடு பண்ணிட்டோம். ஆமாம். ஸோ இன்னைக்கு மதியான பிரேக்ஃபாஸ்ட் இது தான். கடை 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 கடைன்னு சாப்பிட்ணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:00 ஆயிடுச்சு. எப்போ நம்ம 3:00 தானே சாப்பிட்றோம். ஆமாம், 2:00 சமைக்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:00 டைமிங். என்னென்ன சமைச்சிருக்கோம் பார்த்துடலாம். இந்த வாழை மீனுக்கும் வெள்ளாங்க மீனுக்கும் கல்யாணம் சொல்லிட்டு பாட்டு வந்ததுல, ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு வாழை மீன் போட்டு குழம்பும், ஆனால் சீலா மீன் போட்டு தொக்கும் வச்சிருக்கோம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கம்மா. இல்ல இல்ல, சீலா தான் சொன்ன. நீ வேணா வீடியோவில் போய் பார்த்துக்கோ. சீலா மீன் கிழங்கா மீன் சொன்னி, கிழங்கா மீன் சொன்ன அப்புறம் மாத்தி சீலா மீன் சொல்லிட்டேன். சரி, அது ஒரு மீன் சாப்பிட்ற மீன் தான். சரி, அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சிருக்கேன். அப்புறம் ஆள்வலி கொஞ்சம் வந்தது, அதை வேக வச்சிருக்கேன். அப்படி போக வர சாப்பிட்றதுக்கு குழம்பு தான். அந்த கலர் வேற லெவல்ல இருக்குது பாருங்களேன். ஆமா பா, அதை அப்படியே கலக்கி ஒரு காமிங்கம்மா. மீன் பீஸ் கலக்கனா போயிடுண்டா. சரி ஓகே, நாங்கள் உங்களுக்கு தட்டில் போட்டு காமிக்கிறோம். ஆனால் கலர் வேற லெவல்ல இருக்குங்க, செம்மையா இருக்கு பார்க்கும் போதே. சாப்பாடு வந்து வடித்து வச்சுட்டோம். நேற்று வச்ச ரசம் வந்து அங்கே சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரசம் காலி ஆகட்டும், அப்புறம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான இந்த மீன் குழம்பும் வாழை மீன் குழம்பும் சீலா மீன் தொக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெசிபிலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.